வணக்கம் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போவது புதுமை பித்தன் எழுதிய செல்லம்மாள் அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலானதையும், அதாவது ஒரு 60 70 வயசுக்கு மேலானதையும், உடம்பு தளர்ந்ததுக்கப்புறம், வறுமையெல்லாம் வந்து சூழ்ந்ததுக்கப்புறம், தனக்காக தன்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்கா, அவன் நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கம் வந்து காதலை விடவும் ரொம்ப பெரிய விஷயம். அதை சொல்கிறதுக்கான ஒரு கதை தான் இந்த செல்லம்மாள் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையில் பிரம்மநாயகம் அப்படிங்கிற ஒரு லீட் கேரக்டர், செல்லம்மாள் அப்படிங்கிறவன் மனைவி. இவர் பிரம்மநாயகம் ஊரில் இருந்து வந்தவர், சென்னைக்கு புதுசாக வந்தவர், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். அதாவது அங்கே கொஞ்சம் படிச்சு படிப்பெல்லாம் இருக்குது, வறுமையின் காரணமாக படிப்பை விட்டுட்டு தன்னோட அப்பாவோட சொத்தையெல்லாம் வந்து, அவங்க 4 பசங்க அவங்க அப்பாவுக்கு, இவங்க எல்லாம் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு, அந்த சொத்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வாங்கி வச்சுருந்த கடனுக்கே சரியாகும். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து செல்லம்மாவை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவார். அப்போவே அவங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே சென்னை வந்து ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்வார். ஜவுளி கடையில் வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு வருமானமே இருக்காது. வருமானம் வந்து சாப்பிட்றது மட்டும் சரியாக இருக்கும், வேறு எதுவுமே அவரால் பண்ணவே முடியாது. அவங்க அந்த என்னடா பண்ணுறது வேறு வேலையும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜவுளி கடையிலேயே விட்டுட்டு இருந்துருவார். இதுக்கடையில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நாளாக நாளாக அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும். இருந்தால் இவர் தான் வந்து கவனிச்சிக்க வேண்டிய, நைட்டில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தோடனையும் இவங்க ஒய்ஃபுக்கு வந்து கை கால் அமுத்தி விட்டு சுடுதண்ணியில் ஒத்தடம் கொடுத்து தைலமெல்லாம் தேய்ச்சி விட்டு அவங்க மனைவி கஷாயம் கொடுத்துட்டு இவங்க சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு சுமார் 11 11 மறுபடியும் காலையில் 5 மணிக்கு மறுபடியும் எழுந்திரிச்சு அதே மாதிரி காஃபி கஷாயமெல்லாம் போட்டு கொடுத்துட்டு சமைச்சிட்டு இவ டிஃபன் கேரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேலைக்கு போகிறதுக்கு இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அவர் சலிக்க மாட்டார். அந்த மனைவி எப்படியாவது கொஞ்ச நாள் தெப்பு தேர்த்தி நல்லபடியாக வச்சுக்கணுங்கிற ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த மனைவிக்கு எப்படின்னா, ஐயோ நம்மளால் இந்த மனுஷன் இப்படி கஷ்டப்படுறாரு, நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சமையல் முடியலாம் சமைக்க போய் உட்காருவாங்க. அவனால் அந்த பாத்திரத்தெல்லாம் கையில் ஏந்த முடியாது, அவ்வளோ வலிமையாக இழந்துருப்பாங்க அந்த அந்த அம்மா. சமைக்கலான்னு போகும்போது அந்த பாத்திரத்தெல்லாம் கீழே ஹுக்கி அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு இருந்துருவாங்க. சாயந்தரம் வந்து இவங்க வந்து பார்க்கும்போது அந்த அங்கேயே இருப்பாங்க. இவங்க திட்டுவார், உனக்கு எது இந்த வேலை அப்படின்லாம் திட்டுவார். இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மனசு கேட்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நாள் கேட்பாங்க, வேலைக்கு போகும்போது காலையில் அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க பிரம்மநாயகம், அந்த செல்லம்மா கேட்பாங்க, நம்ம இந்த பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடலாம், போய் எல்லாத்தையும் போய் கிராமத்தை பார்த்துட்டு வந்துடலாம், நம்ம ஊரை ரொம்ப நாள் ஆச்சு போய் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லுவார், இப்போ தானே புரட்டாசி மாதம் ஆகுது, இதுக்குள்ளே எது தை பொங்கலை பற்றி பேசுகிறாவ அப்படின்னு மனசுக்கு நினச்சிக்குவாங்க. ஆனால் அவங்க என்னென்னா, அந்த அம்மாவுக்கு என்னென்னா, புரட்டாசி மாதமே சொன்னால் தான் தை மாதம் பொங்கலுக்கு லீவு கேட்க அந்த மனுஷன் லீவு கொடுப்பாரு, அந்த முதலாளி கடை முதலாளி. அதனால் ரொம்ப கஞ்சன், அதனால் இப்போ இருந்தே சொல்லி வச்சாதான் உண்டு அப்படிங்கிற மனநிலையில் அந்த அம்மா சொல்லுவாங்க. சரி இந்த தீபாவளி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த இந்த ஊருக்கு கேட்பாரு, எனக்கு எது வேணாம், உங்களுக்கு எதாவது பிடிச்சதை வாங்கிக்கிங்க, எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு அந்த செல்லம்மா சொல்லிடுவாங்க. சரி அப்படி சொல்லிட்டு இவர் அந்தன்னைக்கு கடைக்கு போயிட்டு ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த முதலாளிகிட்ட பேசி, ஏதாவது ஒரு 3 புடவை எடுத்து கொடுங்க, மனைவிக்கு கொண்டே கொடுக்கணும், நான் போய் காமிச்சிட்டு மீதி புடவை கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படி சொல்லும்போது, சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு மூக்கையாக கொடுப்பாரு, ஒரு 10 15 சேலையோடு வந்து கொடுப்பாரு. அப்புறம் அதில் ஒரு 3 சேலையை பொறுக்கிட்டு வந்து மனைவிக்கு அந்த அன்னைக்கு நைட்டில் வந்து கொடுக்கலான்னு ஆசையாக இருப்பார். அந்த அன்னைக்கு நைட்டில் வந்து அந்த அம்மா ரொம்ப முடியாமல் ஆயிடும், மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இவர் என்னடா பதட்டமாக இருக்கும் என்னடான்னு பார்த்தா, வந்து தைலம்லாம் தடவுவார், எல்லாமே பண்ணுவார், முதலுதவி எல்லாமே பண்ணுவார். அப்புறம் தைலம்லாம் தேய்ச்சி விட்டு சுடுதண்ணி வச்சு தொடச்சி விட்டு எதுவுமே லைட்டாக மூச்சு மட்டும் வந்துட்டுருக்கும். இப்போ என்ன பண்ணுவார், சாம்பிராணி புகை போக்கிடுவார், அதாவது அந்த மருந்து மஞ்சள் குளிர் எல்லாம் போக்கு புகை போக்கு விடும்போது அப்போ வந்து அந்த அந்த காந்தலுக்கு வந்து அந்த அம்மா இரும்புவாங்க, இரும்பும்போது மூச்சு சரியாயிடும், அப்புறம் ஓரளவுக்கு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க அப்பாடா அப்படின்ட்டு. அப்போ தான் அவருக்கு பாதி உஷரம் வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் சாப்பாடெலாம் எதுவும் சாப்பிடுவாங்க, அதுக்கு கஞ்சி முட்டை வச்சுட்டாங்க, இந்த கஷாயத்தை குடி அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா காப்பி கேட்கும், காப்பி கொடுங்க அப்படின்னு. காப்பிலாம் வேண்டாம்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு காப்பி தான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க. சரி ஓகே என்ன பண்ணுன்னு சொல்லி காஃபி வாங்கிட்டு வந்து இந்த அம்மா கொடுப்பாங்க. இந்த அம்மா காஃபி குடிச்சிட்டு படுத்துக்கும்.
காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் அழகாக செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துன்னே அந்த அம்மா அவர் கேட்பாரு, என்ன நல்லா தூக்கம் போல அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் நல்லா தூங்கிட்டான், என்னை எழுப்ப வேண்டியதுதானா, ஏன் அப்படி எழுப்பாமே விட்டுருங்க அப்படிங்கும்போது, இல்லை நீ நல்லா தூங்கிட்டு இருந்தா அதான் எழுப்பலன்னு, இந்தா காஃபி வச்சுருக்கேன் குடி அப்படிமா காஃபி கொடுப்பாங்க. கொடுத்தோடனே அது என்ன இது பொக்கலமா இருக்கு, இல்லை உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன் தீபாவளிக்கு அப்படின்னு, இந்த நான் இருக்கிற நிலைமைக்கு புடவை ரொம்ப அவசியமா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. இல்லை நீ பாரு உனக்கு எது பிடிச்சிருக்கு எடுத்துக்க அப்படிமா தான், இப்போ எனக்கு அந்த பச்சை கலர் புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு அந்த பச்சை கலர் புடவை எடுத்து வச்சுட்டு அது மீதி அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ அந்த அன்னைக்கு சாயந்தரம் வந்து மறுபடியும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மறுபடியும் இதே மாதிரி மூச்சு இல்லாமல் இருக்கும். இவங்க எழுப்புவார், எழுப்பினோடனே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா எந்திரிக்கவே மாட்டாங்க. மறுபடியும் இதே மாதிரி பண்ணுவார், அவர் அந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சுக்குவாங்க. ஐயோ இந்த மனுஷன் நீ கட்டி போட்டு வேதனை பண்ணுறான், என்னால் எதுவுமே பண்ண முடியல, அம்மா என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போமா ஊருக்கு கூட்டிகிட்டு போமா அப்படி இப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுக்குவாங்க. இவருக்கு கொஞ்சம் பகீர்னு இருக்கும், ஐயோ நம்ம இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி பரவாயில்ல வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னமோ முதலுதவியெல்லாம் பண்ணுவாங்க, ஒன்றும் ஒன்றுமே பலிக்காது. அப்போ கரெக்டாக அந்த அவங்க கூட வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, முதலாளிகிட்ட போய் நீ வந்து இந்த மூக்கை கொண்டு போய் நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 15 ரூபா பணம் வாங்கிக்கவா, இந்த மாதிரி எனக்கு மனைவி ரொம்ப உடம்பு முடியல நான் சரியானதுக்கப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் போவார். டாக்டர் இருக்கிறதுக்கப்புறம் இவர் ஓடி போய் ஒரு டாக்டர் ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஓட்டிட்டு வருவார். டாக்டர் ஓட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி போடணும், ஊசி போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் நாளைக்கு காலையில் வரைக்கும் பார்க்கலாம் அப்படி நல்லா இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, இல்லை நான் கூப்பிடுங்க நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஊசியெல்லாம் போட்டு. அப்புறம் அந்த அம்மா குனிஞ்சு அப்படியே தெம்பாயிடும், தெம்பானதுக்கப்புறம் பால் முட்டை கொடுக்க சொல்லுவார். இவர்கிட்ட பால் இருக்காது, என்ன பண்ணாரு எலுமிச்ச பழத்தில் ஜூஸ் மாதிரி போட்டு இந்த அம்மா கொடுப்பாங்க. பால் இல்லை என்ன இருக்குது குடி அப்படின்னு, சரி அப்படின்ட்டு பாதி குடிச்சிட்டு வாந்தி எடுத்துவாங்க. வாந்தி எடுத்துட்டு எனக்கு காஃபியே போட்டு கொடுங்க எனக்கு காஃபி தான் வேணும்னு சொன்னோடனே மறுபடியும் போய் காஃபியே எடுத்துட்டு வருவார். எடுத்து முடிச்சோடனே அப்படியே கையை பிடிச்சிக்குவாங்க அந்த அம்மா, அப்படியே கையே பிடிச்சிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்களை, போதும் ஆஸ்பத்திரிக்கெலாம் செலவு பண்ணாதீங்க, இது சாகர உடம்பு தான் இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வேதனையாக சொல்லும்போது இவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சும்மா இரு அப்படி இப்படி சொல்லி திட்டுவார். திட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் இவங்களும் தூங்கிடுவாங்க, ரொம்ப நேரம் அப்படியே அணைத்திட்டே இருப்பாங்க தூங்கிடுவாங்க, இதே தூங்கிடுவாங்க. காலையில் எழுந்திரிப்பாரு, காலையில் எழுந்திரிச்சோடனே பக்கத்தில் பால் சொல்லியிருப்பாங்க, பாலுக்காக வந்துடுவார், பால் வச்சு காப்பி போடலாம் அப்படின்னு சொல்லி காப்பி போட்டு எழுப்பலான்னு வருவார். அந்த அம்மா அவர் எந்த ஒரு இதுவுமே இருக்காது, தலையெல்லாம் தொட்டு பார்ப்பாரு, உடம்புலாம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். இவர் உடனே என்ன பண்ணுவாருன்னா போய் அந்த அம்மாவை அப்படியே கைத்தாங்கலாம் தூக்கிட்டு போகும்போது சொல்லிக்கிட்டே போவார், செல்லம்மா நீ இவ்வளோ வெயிட் இல்லையே, இப்போ ஏன் இவ்வளோ வெயிட் கணக்கு, ஒருவேளை இதுதான் பொணங்கணன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே அது நினச்சிக்கிட்டே போவார். போயிட்டு பாத்ரூமில் உட்கார வச்சு நல்லா சுடுதண்ணி வச்சு அந்த அம்மாவுக்கு நல்லா குளிச்சு விட்டு மஞ்சள்லாம் போட்டு குளிச்சு விட்டுட்டு அந்த அந்த கட்டலில் வந்து உட்கார வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி பொக்கெல்லாம் வச்சு அவங்க அந்த அம்மாவுக்கு பிடிச்ச அந்த கடைசியாக பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த பச்சை புடவை கட்டி விட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு இவர் அழுகவெல்லாம் மாட்டார். இவர் தெரியும் இந்த சாவு இந்த அம்மாவுக்கு தேவைதான் அப்படிங்கிற மனநிலை வந்துருவார் அவர். ஆனாலும் மனைவி பிரிஞ்ச ஏக்கம் உள்ளவுக்கு அழுகவெல்லாம் மாட்டார். அப்புறம் கடைசியில் அந்த அப்போ தான் அந்த பொழுது விடியிற பொழுது இவர் வெளியில் வந்து எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவார். இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த புதுமை பித்தன் கடைசியாக இந்த இந்த கதையை இப்படி முடிப்பார். அந்த வீட்டுக்கு இளவு வீட்டுக்கு வந்த பெண்கள் அழுகிற சத்தம் போலியான சத்தம், அந்த போலியான சத்தத்தை மறைக்கிறதுக்காக சங்கு சத்தம் எழுந்தது அப்படிங்கிற மாதிரியாக வரி எழுதி இந்த கதையை முடிப்பார். இது எனக்கு தெரிஞ்சு இது உண்மையாலுமே ஒரு நல்ல காதல் கதை, மனுஷனுக்கு இப்படி தான் காதல் வரும். நன்றி, வணக்கம்.